மன அழுத்தத்தில் இருந்து விடுபட உடனடி நிரந்தர தீர்வுகள் என்னென்ன? மன அழுத்தம் அதிகரித்தால் தூக்கமின்மை, தலைவலி தொடங்கி பக்கவாதம், இதயம் செயலிழத்தல் வரை பிரச்சனைகள் ஏற்படலாம். மெல்லிய வெளிச்சமும் தூய காற்றும் நிரம்பியிருக்கும் விடியற்காலை எழுந்து குறைந்தது 30 நிமிடங்களுக்கு வியர்க்க விறுவிறுக்க ரன்னிங், ஜாக்கிங் அல்லது வாக்கிங், பிறகு 30 நிமிடங்களுக்கு சில உடற்பயிற்சிகள் அல்லது யோகாசனங்கள். ஒரு மரத்தடியில் அமர்ந்து இளைப்பாறியபடியே சூப்போ காபியோ அருந்துவிட்டு வீடு திரும்பியதும் தினசரி வேலைகளைத் தொடங்கினால் ஆல் இஸ்வெல். மன அழுத்தம் உங்களை நெருங்காது. இந்த போட்டி யுகத்தில் மன அழுத்தம் மனதுக்கும் உடலுக்கும் தீராத நோய்களை வாரி வழங்கி வருகிறது. மனித உடல் ஆற்றுகின்ற எல்லா வினைகளுமே ஹார்மோன் செய்கைகளின் விளைவுதான். இந்த மன அழுத்தத்துக்கும் அதுவே காரணமாகிறது. உண்மையில் மன அழுத்த ஹார்மோன் மனிதனுக்கு நன்மை செய்வதாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதுவே ஓரளவுக்கு மேல் அதிகரிக்கும்போது உளவியல் சிக்கல் ஏற்படுகிறது. பொதுவா நடுநிலையில் இருக்கிற நம் உடலையும் மனதையும் செயலாற்ற வைக்கிறதுக்காக ஹார்மோன் இயங்குது. இதில் மன அழுத்த ஹார்மோனின் இயக்கம் நம் சிறுநீரகப்பையின் மேற்புறத்தில் அமைந்திருக்கு. மன அழுத்தம் 2 விதம். அக்யூட் மன அழுத்தம், கிரானிக் மன அழுத்தம். அக்யூட் மன அழுத்தம் குறுகிய நேரத்தில் நமக்கு ஏற்படுறது. மூளை தனக்கு ஏற்ற மாதிரி இதயத்தை வேகமா இயங்க வச்சு இரத்த அழுத்தத்தை அதிகமாக்கி சுவாசத்தை வேகமாக்கும். இது உடனடியா சில நடிகளில் நமக்குள் இயங்கி முடிவது. பின்னர் கொஞ்ச நேரத்தில நாம ரிலாக்ஸ் ஆகிட முடியும். உதாரணத்துக்கு நாய் துரத்தினா ஓடுறோமே, அப்போ நம்முடைய நோக்கம் வேறுதிலும் செல்லாம ஓடுறதில் மட்டும் இருக்கும். அது ராத்திரி என்றாலும் கண் பார்வை ரொம்ப கூர்மையாகும், கால்கள் வேகமா இயங்கும். இந்த நேரத்துல நமக்கு வேற எதுவும் பத்திக்கூட யோசிக்கத் தோணாது. ஒருவேளை நாய் துரத்துறதுக்கு முன்னாடி பசி தாகம் எடுத்துட்டு இருந்திருக்கும், சிறுநீர் கழிக்க இடம் தேடிட்டு இருந்திருப்போம். ஆனா நாய்க்கு பயந்து ஓடும்போது இதெல்லாம் எதுவும் மனசுல இருக்காது. இப்படி இதுபோன்ற சூழல் ஏற்படுத்துற அதீத படபடப்பு ரொம்பவே இயல்பானது. பயப்படத் தேவையில்லை. அடுத்ததா கிரானிக் மன அழுத்தம். மனசுக்குள்ள ரொம்ப நாளா எதையாச்சும் நினைச்சுக்கிட்டு தொடர்ந்து மனுளைச்சலுக்கு ஆளாகிறது இந்த ரகம். இதுல குறிப்பிட வேண்டியதுன்னா கிரானிக் மன அழுத்தம், இந்த மன அழுத்தம் தொடர்ந்து நீடித்தால் பிரச்சை. மன அழுத்தம் போக்க உடனடி தீர்வும் நிரந்தர தீர்வும் உள்ளன. ரொம்பவும் மன அழுத்தத்தோடு இருக்கும்போது அதிலிருந்து மீண்டதுக்குச் சிறந்த உடனடி தீர்வு நமக்கு பிடிச்ச விஷயத்தைச் சேர்ந்ததுதான். இசை, நடனம், திரைவின், சினிமா, இப்படி நமக்கு ரொம்ப பிடித்த ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தினா மன அழுத்தத்தில் இருந்து வெளியே வந்துவிடலாம். நிரந்தர தீர்வு என்றால் உடற்பயிற்சியும் தியானமும். இவை நம் கவனத்தை ஒருமுகப்படுத்த உதவக்கூடியவை. மொத்தத்தில் அதீத மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க அதிலிருந்து விடுபட உங்களோட முழு கவனத்தையும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துல முதல்ல திருப்புங்க, அதில் தொடர்ந்து ஈடுபடுங்க. மன அழுத்தத்திற்கு கெட் அவுட் சொல்லிடலாம்.